அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இன்றைய காணொலியில எட்டாம் வகுப்போட ஐந்தாவது இயலின் செயல் பகுதியாகிய திருக்கேதாரம் என்னும் செயல் பகுதியை தான் பார்க்க போறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற நமது தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். எட்டாம் வகுப்போட ஐந்தாவது இயலின் முதல் செயல் பகுதி திருக்கேதாரம் என்பதாகும். இந்த ஐந்தாவது இயல்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஐந்தாவது இயல் என்ன பொருண்மையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, கலை, அழகியல், பண்பாடு ஆகிய பொருண்மைகளை தான் இந்த இயல் முழுக்க முழுக்க பேசுவோம் இல்லையா. தமிழர்களுக்கு என்று பாரம்பரிய கலைகளும் பண்பாடும் கண்டிப்பாக உண்டு. அதே போன்று அழகியலில் தமிழர்களை விஞ்சியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொறுமையை தான் நம்ம ஐந்தாவது இயல்ல நம்ம என்ன பண்ண போறோம், முழுமையாக பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம முதல்ல பார்க்கவிருப்பது திருக்கேதாரம் என்னும் செயல் பகுதி. இந்த செயல் பகுதியை படிப்பதற்கு முன்பாக நூல் வெளி. இந்த திருக்கேதாரம் யார் பாடியது அப்படின்னு பாக்குறப்போ, சுந்தரர் அவர்தான் இந்த திருக்கேதார பாடலின் ஆசிரியர். சுந்தரமூர்த்தி நாயனார் என்றும் இவரை அழைக்கிறாங்க. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். சிவபெருமானை வழிபட்ட பக்தியில் சிவபெருமானின் பக்தியில் ஆழ்ந்து போனவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம், சிவன் அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சிவபெருமானின் மீது பக்தி கொண்டவர்கள் பாடிய பாடல் தொகுப்பதான் பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்லி தொகுத்திருக்காங்க. பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த பன்னிரண்டு திருமுறைகள்ல முதல் ஏழு பகுதியையும் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா தேவாரம். முதல் ஏழு திருமுறைகளையும் தேவார பதிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தேவார பதிகங்களை பாடியவர் யார் அப்படின்னு பாக்குறப்ப, மூன்று பேர் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று, முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து நான்கு ஐந்து ஆறு, ஆறு நான் இந்த மூன்று திருமுறைகளையும் பாடியவர் திருநாவுக்கரசர். ஏழாம் திருமுறை பாடியவர் சுந்தரர். இப்ப இந்த மூணு பேரை தான் தேவார மூவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூவர் முதலிகள் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. இந்த மூவர் பாடிய பாடல்கள் வந்து தேவாரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இலக்கிய இதுல வந்து பக்தி இலக்கியத்துல வந்து தேவாரத்திற்கு என்று தண்ணி இடம் உண்டு. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க இறைவனிடம் என்ன பண்ணாங்க, சரணடைந்தவர்கள் இவர்கள் எல்லாரும். இன்னைக்கு நம்ம தேவார பாடல்கள் படிக்கிறப்போ இறைவனோட காட்சியை நம் மனக்கண்ணுனால் நம்மளால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான பாடல். அந்த தேவாரம் பாடிய மூவரில் சுந்தரரும் ஒருவர். இவர் நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். ஆரூரில் பிறந்ததனால் நம்பி ஆரூரர் என்றும் தம்பிரான் தோழர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தம்பிரான் என்று இங்க சொல்லப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானன். சிவபெருமானே சுந்தரரை தனது தோழராக ஏற்றுக்கொண்டார். அப்ப இறைவனுக்கும் இவருக்குமான நட்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, சிவபெருமானே தோழர்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்திருக்கு. அதனால இவர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளும் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே நம்ம அது குறித்த விளக்கத்தை பார்த்தோம். இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது இவர் இயற்றிய நூல். யாரே, சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய நூல். அதுல சிவனடியார்கள் அறுபத்தி மூன்று பேர் இல்லையா, அதுல அறுபது பேரோட வாழ்க்கைய ஒற்றை வரிகள்ல என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அடியாருக்கு ஒரு வரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட நூல் எழுதியிருக்காரு. ஒரு அடியாருக்கு ஒரு வரி என்று எழுதப்பட்ட அந்த திருத்தொண்டர் தொகையை பற்றி கொண்டே சேக்கலார் பின்னால பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்த சேக்கலார் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பதிகம்ங்கிற மாதிரி அவர்களோட வாழ்க்கையை முழுமையாக விவரித்து எழுதுனதுதான் பெரிய புராணம். சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு இயற்றுவதற்கு காரணமாக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருத்தொண்டர் தொகை. இவரு தேவார மூவருள் ஒருவர். பன்னிரண்டு தேவார திருமுறைகளை ஏழாவது திருமுறையை இவர் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். இந்த மூணு பேர் பாடினாங்க இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா பன்னிரு திருமுறைகளை முதல் ஏழு திருமுறைகள் அதெல்லாம் தேவாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த தேவாரம் ஒரே காலத்துல வாழ்ந்தவர்களால் பாடப்படல. திருஞான சம்பந்தர் காலம், திருநாவுக்கரசர் காலம், சுந்தரர் காலம் இது எல்லாமே கால வேறுபாடுகள் உண்டு.
இதை பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் தொகுக்கிறாரு. தொகுத்து தேவார பதிகங்களாக ஒரே நூலா மாத்துறாரு. இந்த நூல்ல அந்த தேவாரத்துல தேவாரத்துல இருக்கக்கூடிய ஏழாம் திருமுறையில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. கேதாரம் என்பது இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற திருத்தலம் திருக்கேதாரம் என்று பெயர். அந்த திருக்கேதார கோயிலின் சிறப்பை வந்து சுந்தரர் பாடியிருக்கார். அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப தேவாரம் அப்படிங்கிற தேவாரத்திலேருந்து அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. தேவாரத்தை தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிச்சா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை, தே என்றால் இறைவன், ஆரம் என்றால் மாலை. அதே இப்படி பிரிச்சா தே கூட்டல் வாரம் என்று பிரித்தால் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் கொள்ளப்படும். அப்போ இறைவனுக்கு பூமாலை மட்டுமல்லாமல் பாமாலையும் சூட்டி இருக்கிறார்கள் இந்த மூவர் முதலிகள். அப்ப பதிகம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பத்து பாடல்களை கொண்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பதிகமும் பத்து பத்து பாடல்களை கொண்டிருக்கு. நமக்கு அதுல இருந்து ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. திருக்கேதாரத்தின் சிறப்பு நுழைவதற்கு முன்பாக இந்த செயல் பகுதி வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாக்குறப்போ, உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை, இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. இசையோட மகத்துவம் அப்படிங்கிறப்போ உலகில் உள்ள அனைத்தையும் இசைவிப்பது இசை, எல்லா பொருட்களிலும் இசையானது கலந்திருக்கு இல்லையா. இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமன்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது. இசைக்கருவிகளோடு சேர்ந்து அந்த பாடல் பாடுறப்போ இவ்வளவு சிறப்பா இருக்கும் கேட்பதற்கு இல்லையா. சிந்தை செவிக்கு மட்டுமல்லாமல் சிந்தைக்கும் சிறப்பா இருக்கு. தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றை அறிவோம். தமிழ் இசை திருக்கேதாரத்துல போய் தமிழ் இசையை பாடுறாரு சுந்தர். அப்போது அந்த பாடலுக்கு இசைக்கு சேர்ப்பது போல அந்த அந்த திருக்கேதாரத்தை சுற்றியுள்ள இருக்க இயற்கை நிகழ்வுகள் அமையுது. அப்ப அந்த இசையும் பாடலும் சேர்ந்து ஒரு அருமையான சூழல் அங்க விளக்குது, ஒரு அருமையான சூழல் அங்க ஏற்படுத்துது. அததான் இந்த பாடல் வழியாக நம்ம பார்க்கணும். பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சுனை வையரம் அவை சொறிய, மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய, கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு. இந்த திருக்கேதாரத்தோட சிறப்பை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. பண்ணின் தமிழிசை பாடலின், நான் பண்ணோடு, பண் என்றால் இசை என்று பொருள், நான் இசையோடு ராகத்தோடு பாடலை பாடுறேன். என்ன பாடல? தமிழ் இசை பாடல். அங்கே பாடப்படுவது தமிழ் இசை பாடல். அந்த பண்ணோடு கூடிய தமிழ் இசை பாடலை நான் பாடுகின்றேன். அந்த இசை பாடலுக்கு இயைந்து இசை சேர்ப்பது போல என்ன மூலம் என்ன சத்தம் அங்க கேக்குது அப்படிங்கிறப்போ, முதிர்ந்த மூங்கில்களால் பழவை முழவு அதிர. பழவை பழமையான, வே என்றால் மூங்கில் என்று பொருள். அதோட முதல் குறைதான் வெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமையான மூங்கில்கள், அந்த மூங்கில்களால் ஆன குழல். என்ன குழல்? புல்லாங்குழல் இல்லையா. பழவை முழவு அதிர, அந்த புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் அப்படிங்கிறார். இப்போ திருக்கேதாரம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இமயமலையோட சாரல்ல இருக்கு இல்லையா. அப்போ அந்த இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய, இமயமலை சாரல் என்றால் இமயமலையோட அடிவாரம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல போய் சுந்தரர் வந்து தமிழ் இசை பாடல்களை பாடுறாரு. ராகத்தோட பண்ணின் அப்படிங்க, பண்ணி என்றால் ராகம், இசை என்று அந்த பாடலை நான் பாடுறேன். அந்த பாடலுக்கு இசை சேர்ப்பது போல அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மூங்கில்கள் விளைந்திருக்கு. அந்த மூங்கில்களோட ஓசை என்ன ஆகுதுன்னா இந்த பாடலுக்கு ராகம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் அல்லாமல் முழவும் இணைந்து ஒழிக்கும் அப்படிங்கிறார். அது என்ன முழவு? முழவு என்றால் மத்தளம் என்று ஒரு பொருள். ஏது அங்க ஏது மத்தளம், யார் கொண்டு போயிருப்போம் அப்படின்னா, இங்க முழவு அப்படின்னு சொல்றது எதனா, இந்த இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பனி நீர் இருக்கு இல்லையா, அது அருவியாக ஆறாக ஓடுகிறது. அப்படி அந்த நிலத்தில் விழும்போது அந்த மத்தளம் போல முழவு போன்று அதிரக்கூடிய ஓசையை எழுப்பு. அப்ப இந்த இரண்டு ஓசையும் சேர்ந்து திருக்கேதாரம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மூங்கில்கள் இருந்து புல்லாங்குழல் இசை பிறக்குது. அந்த இமயமலையின் பனிநீர் உருகி அருவியாக விழும்போது முழவு அதிர்வது போன்ற இசை. அப்ப இந்த இரண்டு இசையும்,
உள்ளாங்குழல் இசையும் உளவும் இசையும் யாரோட பாடலுக்கு இசையா சேருதுன்னா, சுந்தரர் பாடக்கூடிய தமிழ் இசை பாடலுக்கு இசை சேர்ப்பது போல இருக்கு அப்படிங்கிற. சரி, அடுத்து கண்மீன் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய, கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர் திவலைகளை வாரி இறைக்கின்றன அப்படிங்கிறாங்க. கண்மீன் ஒளி, கண்ணை பறிக்கக்கூடிய கனகச்சுனை அப்படிங்கிறார். கனகம் என்றால் பொன் என்று பொருள். இந்த இமயமலை பார்த்தப்போ முழுக்க பனி படர்ந்த மலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பனி மலையின் மீது சூரியனோட கதிர்கள் விழும்போது அது புன்மயமா மின்னது, தங்க நிறத்துல சொரிக்கிறது. அந்த இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சுனை, சுனை என்றால் ஒரு ஆறு மாதம் இல்லையா, அந்த ஒளியை உடைய அந்த நீர்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் எல்லாம் என்ன நிறத்துல இருக்குன்னா பொன்வண்ண நிறத்துல இருக்கா. அந்த பொன்வண்ண நீர்நிலைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வைரங்களை போன்ற நீர் துளிகளை, திவளை என்றால் துளிகள் அர்த்தம், வைரம் அவை சொரிய, வைரம் போல இருக்கிறது என்னன்னா நீர் திவளை, இந்த சுத்தமான தெளிந்த பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலை நீர், இந்த இமயமலையிலிருந்து உருகி ஓடக்கூடிய அந்த பனியோட நீரானது இந்த நீர்நிலைகள் அப்படியே பட்டு அப்படி தெறிக்கிறப்போ எப்படி இருக்குன்னா வைரங்களை மாறி இறைத்தது போல இருக்கு. அப்ப அந்த ஓசையும் இந்த பாடலுக்கு இசையா சேரும். இப்ப முதல் வரையில சொன்னார், நான் தமிழ் தமிழ் இசை பாடலை இசையோட ராகத்தோட பாடுறேன், அந்த பாடலுக்கு இசை சேர்ப்பது போல புல்லாங்குழல் ஓசை வருது, முழுவோட ஓசை வருது. அது மட்டுமல்ல, கண்ணின் ஒளியை பறிக்கக்கூடிய அளவுக்கு பொன்வண்ண நீர்நிலைகளிலிருந்து நீர் திவளைகளை, அந்த நீர்நிலைகள் அப்படி வாரி தெரிக்குது. அதுவும் இதுக்கு இசையா சேருது, தமிழ் பாடலுக்கு இசையாக சேருது. சரிங்களா. அடுத்து மண் நின்றன மதவேலங்கள் மணி வாரி கொண்டு எரிய அப்படிங்கிறான். இந்த இசையை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய வேளங்கள், வேளம் என்றால் யானை என்று பொருள், மண் நின்றன மத வேளங்கள். இந்த இசை பாடலை கேட்ட உடனே இயற்கை மட்டும் மயங்கல, அந்த யானைகளும் மயங்கி போச்சோம். மயங்கி ஆடாமல் அசையாமல், பொதுவாக யானைகளுக்கு ஒரு பண்பு இருக்கும், யானையை கட்டி போட்டு வச்சாலும் அதை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். கோவில்கள்லாம் நம்ம யானையை பார்த்தோம்னா தெரியும், அது சங்கிலிகள் போட்டு அந்த யானையை கட்டி வச்சிருந்தா கூட அந்த யானை என்ன பண்ணுனா காலையை முன்னோயும் பின்னஞ்சுக்கி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், அதான் யானையோட இயல்பு. ஆனால் சுந்தரர் பாடிய தமிழ் இசை பாடல், சிவபெருமானின் மீது சுந்தரர் உருகி உருகி பாடல் பாடுறாரு இல்லையா, தேவார பாடல், அந்த பாடலை பாடுனு கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மத வேளங்கள், அது சாதாரண யானைகள் கிடையாது, சாதாரண யானையே அசைஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல நிக்காது, இது மதம் கொண்ட யானைகள். இப்ப மதம் கொண்ட யானைகள் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு சீற்றம் இருக்கும், கண்ணில் பட்டதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும் இல்லையா, அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். அந்த மதம் கொண்ட யானைகள் கூட மண் நின்றன, இந்த இசை பாடலை கேட்டு அப்படியே மயங்கி ஆடாம அசையாம அப்படி நின்றுச்சான். வச்சு பாருங்களேன், எவ்வளவு அருமையான பாடலாம் அந்த பாடல் இருக்கணும். மண் நின்றன மத வேளங்கள், அது வரைக்கும் அந்த யானைகள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மணிவாரி கொண்டு எரிய அப்படிங்கிறாங்க. அந்த மத யானைகள் மணிகளை வாரி எறியும் அப்படிங்கிறாங்க. அங்க மூங்கில் காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மூங்கில் காடுகள்ல மூங்கில் அரிசிகள் விளையும், மூங்கில் இருந்து, முதிர்ந்த மூங்கில் இருந்து மூங்கில் அரிசி விளையும். அந்த மூங்கிலுக்கு அடியில அந்த மணிகள் வந்து மூங்கில் அரிசிகள் அப்படியே மணி போன்ற செதறி இருக்கு. இந்த மதம் கொண்ட யானைகள் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த மணிகளை வாரி வாரி எப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மூங்கில் மணிகளை வாரி வாரி எரிந்து கொண்டு இருக்கு. இந்த பாடலை கேட்ட உடனே அந்த யானைகள் என்ன ஆயிடுச்சு, ஆடாமல் அசையாமல் மயங்கி ஒரே இடத்துல நின்றுச்சு. மண் நின்றன மத வேலங்கள் மணிவாரி கொண்டு எரிய, இவற்றால் இத்தனை இசையும் அங்க கேக்குது. எங்க திருக்கேதாரத்தை சுத்தி சுந்தரர் சொல்றாரு, நான் ஒரு பக்கம் தமிழ் இசை பாடல் பாடுறேன், அந்த இசை பாடலுக்கு இணையாக ஒரு பக்கம் புல்லாங்குழல் ஓசையை கேக்குது, இன்னொரு பக்கம் உழவு அதிரும் ஓசையை கேக்குது, இந்த கண்ணையின் ஒளியை மிஞ்சக்கூடிய கனகச்சுனையிலிருந்து நீர் திவளைகள் வைரத்தை மாறி எறியும் வண்ணம் இருக்கு. இந்த இசை பாடல், இந்த ராகம், இந்த இசை கருவிகளோட ஓசை, இது எல்லாத்தையும் கேட்டு மணிவாரி கொண்டு எரிந்து கொண்டிருந்த மத யானைகள் ஆடாமல் அசையாமல் மண்ணில் மயங்கி நின்றன. இவ்வாறாக கின் என்று இசை முறந்து எல்லா ஓசையும் கேட்குது. ஒரு பக்கம் சுந்தரரோட தமிழ் பாடல், இன்னொரு பக்கம் புல்லாங்குழல் ஓசை, இன்னொரு பக்கம் உழவோட ஓசை, இன்னொரு பக்கம் அந்த கனகச்சுனை நீர்த்தி விலைகளை வாரி இறைக்கும் ஓசை, யானைகள் மணிகளை வாரி ஒழிக்கும் ஓசை, இது எல்லா இசையும் ஒன்னா கலக்கு. ஒரே நேரத்துல இந்த அத்தனை இசைகளையும் கேட்கிறப்போ அந்த இடமே எப்படி இருக்கான், என்ற ஓசையுடன் எல்லா இசையும் கலந்து ஒரு ஒரு கின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓசையோட இருக்கக்கூடிய சித்தகைய சிறப்புகளை உடையது இசை முரளும் அப்படிங்கிற, முரளும் என்றால் முழங்கும்,
கின் என்று இசை முழங்கும் திருக்கேதாரம் எண்ணீரே. திருக்கேதாரத்தின் சிறப்பை நான் என்னவென்று சொல்லுவது? அவ்வளவு அற்புதமான திருத்தலம் அல்லவா அந்த இறைவன் உரையும் திருக்கேதாரம் என்னும் திருத்தலம் என்று சுந்தரர் திருக்கேதாரத்தின் சிறப்பினை இசையோடு கலந்து சொல்றார். நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல இந்த குறிப்பிடத்தகுந்த இந்த பாடல் நம்ம ஏற்கனவே சொன்ன ஐந்தாவது இயல் முழுக்க கலை பண்பாடு அழகியல் பத்தி பேசுது. அந்த வகையில தமிழர்களின் கலையாகிய இசைக்கலையை பத்தி இந்த பாடல் பேசுது. தமிழ் பாடல் பாடுறப்போ சுத்தி இத்தனை இசைகள், அதுக்கு இத்தனை ஓசைகள் அதுக்கு இணைந்து முழங்குது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அந்த திருக்கேதாரத்துல நாள் முழுக்க அந்த ஓசை கின் என்று இசை முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய நகரம் தான் இந்த திருக்கேதாரம். அந்த திருக்கேதாரத்தின் பெருமையையும் இந்த திருக்கேதாரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானின் பெருமையும் நான் என்னவென்று சொல்வேன் என்கிறார் சுந்தரர். ரொம்ப அழகான பாடல் இல்லைங்களா? பாடலோட இறுதியில சொல்லும் பொருளும் பகுதி கொடுத்துருக்காங்க. பண் என்றால் இசை என்று பொருள். இசையோட நான் பாடுறேங்கிறார் இல்லையா. கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை. மத வேழங்கள் என்றால் மத யானைகள் என்று பொருள். முரளும் என்பதன் பொருள் முழங்கும். பழவே என்பது பழமையான, வி என்றால் மூங்கில், அல்ல முற்றிய மூங்கில், பழமையான முத்தி போன மூங்கில் அர்த்தம், அதான் முதிர்ந்த மூங்கில் அப்படிங்கிறாங்க. தேர்வு நோக்கில் படிக்கிறப்போ நம்ம எப்போவுமே இந்த செயல் பகுதிகளுக்கு இறுதியில் உள்ள பயிற்சி பகுதிகளையும் நம்ம சேர்த்து தான் படிப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்றைய பயிற்சி பகுதி, காட்டிலிருந்து வந்த டாஷ் கரும்பை தின்றன அப்படிங்கிற முகில்களா, முகில்கள் என்றால் மேகம்னு ஆயிடலாம், மேகம் கரும்பு திங்குமா. முளவு என்றால் மத்தளம்னு பொருள் இல்லையா. வேய்கள் என்றால், வேய்கள் என்றால் மூங்கில், மூங்கில் எப்படி கரும்பு தின்னும். அப்ப தின்னது எது? காட்டிலிருந்து வந்த வேளங்கள். வேளம் என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேளம் என்பதன் பொருள் யானை. ஓ, காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தப்போ, கனகம் கூட்டல் சுனை. கனகம் என்றால் பொன் என்று ஒரு பொருள், சுனை என்றால் நீர்நிலை, பொன்மயமான நீர்நிலை என்பது பொருள். மூன்றாவது கேள்வி, முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவு அதிர என்பதுதான் சரி. முழவு அதிர. இத்துடன் இந்த செயல் பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம தமிழாசிரை சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.